கணியின் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த டெஸ்ட் கூடிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 19. முதல் கேள்வி, ஐ என்பதன் பொருள், ஐ என்பதன் பொருள் என்ன? ஐ என்பதன் பொருள் என்ன? சோ ஐ அப்படின்னோம்னா ஓரெழுத்து ஒரு மொழியில, நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிருப்போம். ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தர்றத ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நம்மளுக்கு பவணந்தி முனிவர் நன்னூல் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. 42 இருக்கிறதாக நன்னூல் ஆசிரியர் வந்து பவணந்தி முனிவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே நெட்டெழுத்து 7, ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5, மொழி நிறைவு இடவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அவரோடது நம்மளுக்கு தெளிவா புரியாதனால எது எது நம்மளால எடுத்துக்க முடியாதனால நம்ம நன்னூலார் சொன்ன இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் எடுத்துக்கிறோம் இல்லையா. சோ இந்த 42ல எத்தனை நெடில் எழுத்துக்கள்? 40 நெடில் எழுத்துக்கள். எத்தனை குறியில் இருக்கு? 2 குறியில் தான் இருக்கு. ஓகேயா, நோவும் தூவும் மட்டும் குறியில் எழுத்துக்கள், ரைட்டா? சரி, அப்ப ஐ அப்படின்றது என்ன பொருள் தரும்? நம்மளுக்கு புக்ல படிச்சிருப்போம், தலைவன் அப்படின்ற பொருளை தரக்கூடியது. ஐ வந்து என்ன பொருளை தருது? தலைவன் அப்படின்ற பொருளை தரும். இதுல வந்து என்ன வரும்? இதுல வந்து தலைவன் இல்ல, அப்ப என்ன வரும்னா அழகு வரும். ஐனா அழகையும் குறிக்கும். சோ ஐ அழகு. இரண்டாவது கேள்வி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எது, ரைட்டா? சோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எப்ப பிறந்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1815 ஏப்ரல் 6 பிறந்திருப்பார். 1815 ஏப்ரல் 6 பிறந்திருப்பாரு. இவரை வந்து புலமை கதிரவன் அப்படின்னு சொல்றாங்க. புலமை கதிரவன் அப்படின்னு சொல்றாங்க. இது போக எழுதின நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சேக்கிலார் பிள்ளை தமிழ், சேக்கிலார் பிள்ளை தமிழ், யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி, வெண்பா அந்தாதி, இதெல்லாம் இவருடைய முக்கியமான நூல்கள். சேக்கிலார் பிள்ளை தமிழ், யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி. குறிப்பா இவர் தல புராணங்கள் பாடுறதுல வல்லவர். ஒரு கோயிலுடைய சிறப்படுத்து பாடுறதுல வல்லவர். தல புராணங்கள் பாடுறதுல வல்லவர் இவரு. இவருடைய மாணவர்கள் முக்கியமானவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊவேசா இவருடைய மாணவர் தான். ஊவேசா, தியாகராயன், குலாம் காதீர், இவரெல்லாம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலாம் காதீர், இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள். ஓகே, ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினரும் வாசனம் நிறைந்த திருநீற்று கப்பேந்தி மனந்தலை இப்ப இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது, ரைட்டா? இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினிடும் விருப்பியுடனும் வாசம் நிறைந்த திருநீற்று காப்பேந்தி மனந்தலைப்ப அப்படின்ற பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுலன்னா பெரிய புராணம். சோ பழைய புக்ல அப்பூதியடிகள்னு ஒரு கதை கொடுத்திருப்பாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசருடைய தீவிர பக்தர் அப்பூதியடிகள். ஓகே, சோ அவரை தன் வீட்டுக்கு வரவழைச்சிருப்பாரு. அவருக்காண்டி சமைச்சு பரிமாறுறதுக்காண்டி தன்னுடைய மூத்த மகன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா வாழை இலை அரைஞ்சிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அங்க இருந்த பாம்பு அவரை தீண்டி அவர் மூத்த மகன் வந்து இறந்துருவாங்க. அப்ப எங்க அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசனோட மூத்த பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப இவர் குறிப்பால ஒரு வேர்டு சொல்லிப்பார், அவன் இங்கு உதவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஓகே, அதை வச்சு இவருக்கு புரிஞ்சிடும். ஓகே ரைட், அப்ப ஏதோ ஆயிடுச்சுன்னா முதல்ல அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடய அவரை கூட்டிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. அப்ப இவர் வந்து ஒன்றுக்கலாம் அப்படின்னு யாரு? திருநாவுக்கரசர். அவர் என்ன பண்றாரு? ஒன்றுக்கலாம் அப்படின்ற பதிகம் பாடி அவரை உயிர்ப்பிக்க செஞ்சதா நம்மளுக்கு ஒரு கதை அதுல கொடுத்திருந்திருப்பாங்க. அதுல உள்ள பாட்டு தான் பெரிய புராணம். யார் ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும்? பெரிய புராணத்துடைய ஆசிரியர் யார்? சேக்கிலார். பெரிய புராணத்துடைய ஆசிரியர் வந்து சேக்கிலார், ரைட். இது வந்து இவர் என்ன பேரிட்டார்? திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேரிட்டு இருப்பாரு. அவரோட மேன்மை கருதி பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எத்தனாவது திருமுறையா இடம்பெற்றி இருக்கு நம்மளுக்கு? 12வது திருமுறையா இடம்பெற்றி இருக்கு. 12வது திருமுறையாக இடம்பெற்றி இருக்கு, ரைட். பெரிய புராணம் வந்து என்ன, நம்மளுக்கு 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறக்கூடிய நூலாக இருக்கிறது. 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறக்கூடியதா இருக்கு. சேக்கிலார் எழுதுறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்தெந்த நூலை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் திருத்தொண்ட தொகை,
சோ இது யார் எழுதியிருப்பா? சுந்தரர் எழுதியிருப்பாரு. இது யார் எழுதியிருப்பாங்க? திருவந்தாதி, திருத்தொண்ட திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாங்க. நம்பியாண்டால் நம்பி, நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாங்க. ஓகேயா? இது ரெண்டையும் அடிநூலாக வச்சுதான், இது ரெண்டையும் முதல் நூலாக வச்சுதான் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை வழிநூலா எழுதியிருப்பார். ஓகேயா? தமிழ் கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எது? தமிழ் கெழு கூடல் அப்படின்னு மதுரையை போற்றிய நூல் எது? சோ தமிழ் கெழு கூடல் அப்படின்னு மதுரையை போற்றியது என்னன்னு பாத்தீங்கன்னா புறநானூர். புறநானூர் தான் தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மதுரை அப்படின்னால என்ன அர்த்தம்? இனிமைன்னு அர்த்தம். மதுரைனாலே இனிமை. நிறைய பேர் தமிழுக்கு கொடுத்திருப்பாங்க, ரைட்டா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருங்கின் மதுரை, மகிழ் நனை மருங்கின் மதுரை அப்படின்னு எது சொல்லியிருக்கோம்னா சிறுபான் ஆற்றுப்படை சொல்லியிருக்கோம். சிறுபான் ஆற்றுப்படை பழைய புத்தகத்துல உள்ள கேள்விகள் இது. ஓகேயா? தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை அப்படின்னு எது சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா சிறுபான் ஆற்றுப்படை சொல்லியிருக்கோம். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நிலை மருங்கின் மதுரை அப்படின்னு சிறுபான் ஆற்றுப்படை வந்து நம்மளுக்கு இதுல சொல்லியிருக்கோம். ஓகேயா? இது போக சிலப்பதிகாரம் நிறைய பேர் மதுரைக்கு கொடுத்திருக்கோம். என்னென்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மூதூர் மாநகர் மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாடு தீதுதீர் மதுரை மான்புடை மரபின் மதுரை வானவர் உறையும் மதுரை மதுரை மூது, இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து மதுரைக்கு வந்து சிலப்பதிகாரம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேயா? யான் பெற்ற பெருந்தவ பேரு எனையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே? யான் பெற்ற பெருந்தவ பேரு எனையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே அப்படின்ற பாடல் வரிகள் யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுல இடம்பெற்றிருக்குன்னா வில்லி பாரதத்துல இடம்பெற்றிருக்கு. வில்லி பாரதம், ரைட்டா? யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லி பாரதம். ஓகேயா? ரைட். சோ வில்லி பாரதத்தோட ஆசிரியர் வில்லிபுத்திரார் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லிபுத்திரார் ரைட்டா? இவர் வந்து தமிழ் மொழி மற்றும் வடமொழியில வல்லவரு, வடமொழி இதுல நன்கு அறிந்தவர். ஓகேயா? இது எதை தழுவி எழுதியிருப்பாரு? வில்லி பாரதம் அப்படின்னாலே மகாபாரத தழுவி எழுதியிருப்பார். மகாபாரதத்தை தழுவி, வியாசர் எழுதின மகாபாரதத்தை தழுவி தமிழ்ல எழுதியிருப்பாரு. இவருக்கு வந்து ஆதரவு அளித்த மன்னன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரபதி ஆட்கொண்டான். ஓகே, இந்த வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பருவங்களை கொண்டது. வில்லி பாரதம் 10 பருவங்களை கொண்டது. 4351 பாடல்களை கொண்டது. 10 பருவங்கள், 4351 பாடல்களை கொண்டது, ரைட்டா? சோ வில்லி பாரதம், வில்லி பாரதத்துடைய ஆசிரியர் யாரு? வில்லி புத்துரார். தமிழ் வடமொழி நல்லா தெரியும். இவர் ஆதரிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வரபதி ஆட்கொண்டான். எத்தனை பருவங்களை கொண்டது? 10 பருவங்களை கொண்டது. 4351 பாடல்களை கொண்ட நூல், ரைட்டா? மகாபாரதத்தை தழுவி தமிழ்ல எழுதப்பட்டது வில்லி பாரதம். ஓகேயா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உளவு கரையாமை களவாமை வேண்டும். யார் சொல்லியிருப்பா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு பாடியவர் யார்? சோ யாரு நம்மளுக்கு தெரியும்? வள்ளலார் தான் பாடியிருப்பார். வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வள்ளலார். ஓகேயா? நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. தாயை வணங்க குருவை வணங்க கூசி நிற்காதே, அதே மாதிரி வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, பசித்தார் முகத்தை பாராதிராதே அப்படி நிறைய அவர் வந்து பொன்மொழிகள் சொல்லியிருப்பாரு. அதுல வந்து இது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்ற லைனும் வள்ளலார் சொன்னதுதான். திருவரு பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார்.
ராமலிங்க அடிகள் இல்லையா? ரைட். சோ இவர் எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு? மருதூர்ல பிறந்திருப்பாரு. எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? மருதூர்ல பிறந்திருக்காரு. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1867 ரெண்டு வருஷம் கழிச்சு சத்திய தர்மச்சாலைய வடலூர்ல நிறுவியிருப்பார். அன்று முட்டி அடுப்பு இன்று வரை மெரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இவரை சொல்லியிருப்பாங்க இல்லையா. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு வள்ளலார். ஓகேயா? ரைட். சோ அப்போ வள்ளலார் மருதூர்ல பிறந்தவர், நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுதான். அடுத்த க்வெஸ்சன் பேர்லாம். சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலினை எழுதியவர் யார்? சரஸ்வதி அந்தாதி யார் எழுதியிருப்பா? சரஸ்வதி அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, சிலை எழுவது, ஏர் எழுவது, திருக்கை வழக்கம், இதெல்லாம் யாருடையது? கம்பருடையது. சரஸ்வதி மாலை யார் எழுதியிருப்பா? சரஸ்வதி மாலை, சரஸ்வதி மாலை யார் எழுதியிருப்பா? சரஸ்வதி மாலை, சரஸ்வதி மாலை எழுதினவர் யாரு? காலமேக புலவர், பரதன் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட காலமேக புலவர் சரஸ்வதி மாலை. ஓகே. தாதுகு சோலை தோறும், சம்பக காடு தோறும், போவிதல் பொய்கை தோறும், புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் யார்? அந்த யார் பாடியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியும், கம்பராமாயணத்துல கம்பர் பாடியிருப்பார் இல்லையா. ஆற்று பாலகாண்டம், ஆற்றுப்படலத்துல இடம்பெற்றிருக்கும், ஆற்றுப்படலத்துல இடம்பெற்றிருக்கும். தாதுகு சோலை தோறும், சம்பக காடு தோறும், போவிதல் பொய்கை தோறும், புதுமண தடங்கள் தோறும் அப்படின்னு பாடியிருப்பாங்க. வீரநடை செம்மொழி தமிழ் உலகம், தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைச்சாற்றியவர். வீரநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமைகளை பாடியவர் யார்? யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார வந்து தமிழோட பெருமையை வந்து பாடியிருப்பாரு. அதே மாதிரி தமிழின் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது நம்மொழி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா பாவலர் சொல்லியிருப்பாரு. ஓகேயா? ரைட். அதாவது தமிழ் மொழியை பத்தி நம்மளுக்கு வந்து பழைய புத்தகத்துல கொடுத்துருக்க டேட்டா, இதுல டேட்டா எல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகேயா? வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை, வயிற்றுக்கும் வர்றதுல உண்மை என்ன? ஓகேயா? உண்மை. ரைட்டா? செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இப்ப இந்த குரல்ல நம்மளுக்கு செவி உணவு இல்லை, அப்ப கொஞ்சோண்டு வயிற்றுக்கு ஈயப்படுது அப்படின்னும் போது இந்த இடத்துல வயிறை வந்து என்ன சொல்றாங்க, கொஞ்சம் இழிவுபடுத்தி சொல்றாங்க. அதனால இது என்னன்னு சொல்லுவோம்னா இழிவு சிறப்பு மை, அந்த இடத்த பொறுத்து அந்த மையோட அந்த மையோட இது மாறும். ஓகே. ஸோ வயிற்றுக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன ஆகுது, எங்க இழிவா சொல்றாரு, அதனால இது என்னது, இழிவு சிறப்பு மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. இன்னைக்குரிய 10 க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு, நாளைக்குரிய 10 க்வெஸ்சனை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கு வணக்கங்கள். சோ இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தேர்வுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா பெருக்குத்தொடர். சோ இதுக்கு முன்னாடி பெருக்குத்தொடர்ல இருந்து ஆல்ரெடி ஒரு தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கணிதத்தில் உள்ள பல்வேறு தலைப்புகள்ல இருந்து இலவச தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். அந்த தேர்வுக்கான விளக்கங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய கணினி அகாடமி யூடியூப் சேனல் போங்க, அதுல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஆரியபட்டன் பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளுக்கான விளக்கங்களையும் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு தேர்வுடைய முதல் கேள்விக்கு போயிடலாம். சோ முதல் கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா 1/2, 1/3, 1/9, 4/27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் இருக்கு. ஓகேங்களா? இது என்ன தொடர் அப்படின்னா வந்து பெருக்கு தொடர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதோடைய பொது விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, பொதுவாக ஒரு பெருக்கு தொடர் கொடுத்து அதுல பொது விகிதம் கேட்கறாங்க அப்படின்னா பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம்? சோ பொது விகிதம் அப்படின்றத 6 மென்ஷன் பண்ணுவோம். எப்படி கண்டுபிடிப்போம்? 2வது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு, அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பொது விகிதம் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்க 2வது உறுப்பு அப்படின்றது என்னன்னா 1/3 டிவைடட் பை முதல் உறுப்பு என்னது, 1/2. சரி, பொது ஒரு பின்னத்து கீழ ஒரு பின்னம் இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த கீழே கூடிய பின்னத்தை மேல கொண்டு போயிருங்க. மேல கொண்டு போயிட்டா என்ன ஆயிரும், அப்படியே தலைகளா மாறிடும். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கலாம் மாறிடும். சோ மேல இருக்கக்கூடிய 1/3 அப்படியே வச்சுக்கிறேன், கீழே இருக்கக்கூடிய 1/2 மேல கொண்டு போயிடுறேன். மேல கொண்டு போயிட்டு என்ன ஆகும், 2/1 மாறிடும். சரி, இப்ப பெருக்குனீங்க அப்படின்னா 1 × 2 = 2, கீழே பெருக்குனீங்க அப்படின்னா 3 வரும். அப்போ 2/3. ஓகேங்களா? அப்ப இந்த பெருக்கு தொடர்ல பொது விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பொது விகிதம் என்னன்னு வருது, ஆப்ஷன் பி 2/3 கிடைக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, ஒரு வரிசையில் 8வது உறுப்பு 100n+1
என்றால் அந்த வரிசை என்னன்னு கேக்குறாங்க. ஒரு வரிசை இருக்கான், அந்த வரிசையுடைய என்னாவது உறுப்பு, அதாவது கடைசி உறுப்பு அப்படின்றது என்னவா, 100n+1 ஓகேங்களா, 100n+1 ஓகேங்களா. அப்போ அந்த வரிசை வந்து என்ன வரிசையா இருக்குன்னு கேக்குறாங்க, கூட்டத்தொடரா பெருக்கு தொடரா இல்ல ஒரு நிலையான வரிசையா இல்ல இரண்டுமே அல்ல, அது கூட்டத்தொடர் பெருக்கு தொடர் ரெண்டுமே அல்ல ஓகேங்களா. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, இந்த 4ல எந்த ஆப்ஷன் சரியா இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, டிஎன் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஎன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேங்களா. சரி, இப்ப பெருக்கு தொடரா இருக்கும் அப்படின்னா ஒரு வரிசையில் என்னாவது உறுப்பு 100n+1 என்றால் அந்த வரிசை என்னன்னு கேக்குறாங்க. ஒரு வரிசை இருக்கு, அந்த வரிசையில் என்னாவது உறுப்பு என்னவா, 100n+1 சொல்லிட்டு அந்த வரிசை என்ன வரிசைன்னு கேக்குறாங்க, கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா ஒரு நிலையான வரிசையா இல்ல கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் இரண்டுமே அல்ல அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இரண்டுமே அல்ல, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4ல எந்த ஆப்ஷன் கேக்குறாங்க ஓகேங்களா. சரி, இப்ப இதுல என்னாவது உறுப்பு என்னன்னு சொல்லி சொல்றாங்க, 100n+1 சொல்றாங்க. இப்ப இந்த எண்ணுக்கு வேலை ஒரு ஒரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்றது ஒன்னு எடுத்துக்க போறேன் ஓகேங்களா. சோ என்ன அப்படின்றது ஒன்னு எடுத்துக்க போறேன், ஒன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 100 × 8 பதிலா 1 போடுவேன் பிளஸ் 1, 100 × 1 என்ன வரும், 100 தான் வரும், 100 + 1 என்னன்னு வரும், 101 வரும். சோ முதல் உறுப்பு என்னன்னு கிடைக்குது, 101 வச்சுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது உறுப்பு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எண்ணுக்கு பதிலா வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ண போறேன் ஓகேங்களா. சோ எண்ணுக்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ண போறேன், 100 × 2 + 1, 100 × 2 என்னன்னு வரும், 200 வரும், 200 + 1 201 ஓகேங்களா. அப்ப ரெண்டாவது உறுப்பு என்னன்னு வரும், 201 வரும். அடுத்து எண்ணுக்கு பதிலாக ஓகேங்களா, என்ன அப்படின்றது 3 எடுத்துக்க போறேன், என்னன்றது 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 100 × 3 + 1 ஓகேங்களா. எண்ணுக்கு பதிலாக 3 போடுவேன், 100 × 3 = 300 வரும், 300 + 1 = 101 வரும் ஓகேங்களா. அப்போ மூணாவது உறுப்பு 301 சரிங்களா. சரி, இப்போ ஒரு தொடர் அமைஞ்சிருச்சு, இப்போ இந்த தொடர் வந்துட்டு கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா கண்டுபிடிப்போம். கூட்டுத்தொடர் எப்படி பார்ப்போம், கூட்டுத்தொடர் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான டிஃபரன்ஸ், அதாவது பொது வித்தியாசம் பார்ப்போம் ஓகேங்களா. காமன் டிஃபரன்ஸ் பார்ப்போம், காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஓகேங்களா. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் என்னது 201, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 101, இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்னன்னு வரும், ஸோ 101 கிடைக்கும். அடுத்து 301ன்றது ரெண்டாவது உறுப்பாகவும், 201 அப்படின்றத முதல் உறுப்பாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டே கழிச்சிங்கன்னா பொது வித்தியாசம் என்னன்னு கிடைக்கும், 101 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இரண்டாவது உறுப்பில இருந்து முதல் உறுப்பு வகுக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு இரண்டாவது உறுப்பிலிருந்தும் முதல் உறுப்பை கழிக்கும் போது வரக்கூடிய பொது வித்தியாசங்கள் எல்லாமே என்ன எப்படி இருக்கு, சேமா 101 இருக்கு ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு இரண்டாவது உறுப்பிலிருந்தும் முதல் உறுப்பை வந்து கழிக்கும் போது வரக்கூடிய பொது வித்தியாசங்கள் எல்லாமே, காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே சேமா இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ இந்த தொடர் அப்படின்றது என்னவா, ஒரு கூட்டுத்தொடர் ஓகேங்களா. சோ அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது ஆப்ஷன் ஏ கூட்டுத்தொடர் ஓகேங்களா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, √2 / √2 / √2 ஓகேங்களா. சோ 2√2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க, இதுல பொது விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேங்களா. சோ பாருங்க, பொது விகிதம் பொது எப்படி கண்டுபிடிப்போம், காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், ஆர் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இங்க ரெண்டாவது உறுப்பு என்னது, 1 / √2, முதல் உறுப்பு என்னது, √2. சரி, இப்போ மேல இருக்கக்கூடிய 1 / √2 பின்னத்தை அப்படியே வச்சுக்கிறேன், கீழே இருக்கக்கூடிய √2 அப்படின்றத மேல கொண்டு போறேன், இது √2 / 1 இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நம்பர் கீழே பைல வந்து 1 போட்டா ஒன்றுதான், போடாட்டி ஒன்றுதான் ஓகேங்களா. சரி, இப்போ √2 / 1 இருக்கும், இதை மேல கொண்டு போனா அப்படியே என்ன ஆகும், மேல கொண்டு போனோம் அப்படின்னா 1 / √2 அப்படின்னு ஆயிரும். ஸோ மேல இருக்கக்கூடிய 1 / √2 அப்படியே வச்சுக்கிறேன், கீழே இருக்கக்கூடிய √2 அப்படின்றத மேல கொண்டு போறேன், அதாவது √2 / 1 இருக்கும், அதை மேல கொண்டு போனோம் அப்படின்னா 1 / √2 ஆயிரும் சரிங்களா. இப்போ இது பேருக்கும் 1 × 1 என்னன்னு வரும், 1 தான், √2 × √2 என்னன்னு வரும், 2 வரும் ஓகேங்களா. √2 × √2 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு என்னன்னு வரும், 2 வரும் ஓகேங்களா. சோ அப்படினா √2 × √2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4 வரும், 4 √2 வெளிய எடுத்தீங்க அப்படின்னா 2 வரும் ஓகேங்களா. அப்ப √2 × √2 என்ன வரும், 2 வரும். அப்போ இந்த கேள்வியில கொடுக்கப்பட்ட வரிசையில பொது விகிதம் ஓகேங்களா, காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம், பொது விகிதம் கண்டுபிடிச்சா பொது விகிதம் என்னன்னு கிடைக்குது, 1/2 கிடைக்குது ஓகேங்களா. இந்த கேள்விக்கான சரியான விடை 1/2 ஆப்ஷன் டி ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, ஏ கமா பி கமா சி என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளது எனில் ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சி யோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஏபிசி அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்துறாங்க, ஒரு பெருக்கு தொடர் கொடுத்துறாங்க, பெருக்கு தொடர் கொடுத்து இதுல நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சி ஓகேங்களா, இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா. பொதுவா எண்கள் கொடுத்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சோ அதுல வந்துட்டு பாத்தோம்னா உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ என்னாவது உறுப்பு கண்டுபிடிங்க, கடைசி உறுப்பு கண்டுபிடிங்க, இல்ல மொத்த உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, எண்கள் கொடுக்காம லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. லெட்டர்ஸ் கொடுத்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக இதே மாதிரி சம்ஸ் வந்து கூட்டுத்தொடர் பார்த்தோம்,
எழுத்துக்களா கொடுத்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், கூட்டுத்தொடர்களுக்கான பொது வடிவ ஃபார்முலா எழுதும், ஜெனரல் ஃபார்முலா எழுதும். எழுதி அந்த ஜெனரல் ஃபார்முலாவோட லெட்டரை மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி சம் வந்து செஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த சம் செஞ்சவங்களுக்கு இந்த கேள்வி இன்னும் நல்லா புரியும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஸோ ஒரு முறை போயிட்டு கூட்டுத்தொடர் அப்படின்ற தலைப்புல வந்து பார்த்தோம்னா மூணாவது தேர்வு இருக்கும், பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்களா, மூணாவது தேர்வு மற்றும் ரெண்டாவது தேர்வுல இந்த மாதிரி கேள்விகள் சால்வ் பண்ணிருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா, சரி, இப்போ லெட்டர்ஸ் கொடுத்து இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்றாங்கன்னா பெருக்குத்தொடருக்கான பொது வடிவ ஃபார்முலா எழுதுங்க. பெருக்குத்தொடருக்கான ஜெனரல் ஃபார்முலா, பொது வடிவ ஃபார்முலா என்ன வரும், ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் பவர் த்ரீ ஏஆர் பவர் ஃபோர்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, நான் மூணோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்கு, ஏ தான் இருக்கு. பி இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்கு, ஏஆர் இருக்கு. சின்றது மூணாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு இங்கே என்ன இருக்கு, ஏஆர் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ ஏக்கு பேல ஏவும் பிக்கு பேல ஏஆரும் சிக்கு பேல ஏஆர் ஸ்கொயரும் இருக்கு, அதை கொண்டு வந்து இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ ஏக்கு பேல ஏ தான் மைனஸ் பிக்கு பதிலாக என்ன அப்படின்னா ஏஆர் டிவைடட் பை பிக்கு பதிலாக ஏஆர் டிவைடட் பை சிக்கு பதிலாக ஏஆர் ஸ்கொயர். சரி, இப்போ மேலே என்ன பொதுவாக எடுக்கலாம், மேலே இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ ஏவை பொதுவாக வெளியெடுத்துறேன். ஏ பொதுவாக வெளியெடுத்துறேன் மிச்சம் என்ன இருக்கும், ஒன்று மைனஸ் ஆறுன்னு இருக்கும். கீழே கீழே என்ன பொதுவாக இருக்குது, ஏஆர் இருக்குது, இங்கேயும் ஏஆர் இருக்குது, இங்கேயும் ஏஆர் இருக்குது. ஸோ ஏஆரை பொதுவாக வெளியெடுத்துறேன். மிச்சம் என்ன இருக்கும், ஏஆர் பேர்ஸ்னா இங்கே ஒன்று தான் இருக்கும். இங்கே ஏஆரில் ஏ போயிடும், ஆர் போயிடும், அதான் ஆர் ஸ்கொயர் என்னது, ரெண்டு ஆறு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஆறில் ஒரு ஆறு வெளியே பேசினா மிச்சம் ஒரு ஆறு இருக்கும், புரியுதுங்களா. ஸோ ஏஆரை பொதுவாக வெளியெடுத்துறேன், மிச்சம் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஆறு மட்டும் இருக்கும். உண்மை என்ன சார்னு வந்துருது. இப்போ அடிச்சு கொடுப்போம், ஏஓ ஏஓ அடி ஆயிருது, ஒன் மைனஸ் ஆறு ஒன் மைனஸ் ஆறு அடி ஆயிருது. மிச்சம் என்ன இருக்கும், மேலே ஒன்று மட்டும்தான் இருக்கும், கீழே என்ன இருக்கும், ஆறு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, மேலே வந்து பார்த்தோம்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும், கீழே வந்து பார்த்தோம்னா ஆறு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒன்று பை ஆறு அப்படின்றத இந்த கேள்விக்கான சரியான விடை. ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பை ஆறுன்றது இல்லை. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று பை ஆறு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேள்வியில் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆறு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆப்ஷனில் ஒன்று பை ஆறுன்றது இல்லை. ஸோ ஆறுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேறு வேல்யூ போட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன போட்டிருக்காங்க கண்டுபிடிப்போம். பொதுவாக ஆறு அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆறு அப்படின்றது என்னது, காமன் ரேஷியோ, பொது விகிதம்னு சொல்லுவோம். பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. ஓகேங்களா, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். சரி, இப்போ இந்த ரெண்டாவது உறுப்பு அப்படின்றது பி எடுத்துக்கிறேன், டிவைடட் பை முதல் உறுப்பு அப்படின்றது ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பி பை ஏன் வருது. ஓகேங்களா, ஆரோட மதிப்பு என்னன்னு கிடைக்குது, பி பை ஏன் கிடைக்குது. ஓகேங்களா, இந்த பி பை ஏ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆறுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போறேன். மேல ஒன்னு இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோ. ஆறுக்கு பதிலாக வந்துட்டு பி பை ஏன் இருந்துச்சு, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ இந்த பிபிஐ மேலே கொண்டு போறேன். ஓகேங்களா, பிபிஐ மேலே போச்சுன்னா என்ன ஆகும், தலைகிலா மாறி ஏ பை பின்னு மாறிடும். ஓகேங்களா, இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது ஏ பை பி. ஓகேங்களா, ஸோ ஆரோட வேல்யூ என்னன்னு வருது, ஏ பை பின்னு வருது. ஸோ ஏ பை பி அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. இன்கேஸ் ஏ பை பியும் ஆன்சர்ல இல்லை அப்படின்னா ஆறுக்கு பதிலாக வந்துட்டு இதை செகண்ட் டேர்மாவும் இதை ஃபர்ஸ்ட் டேர்மும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை செகண்ட் டேர்மா எடுத்தீங்கன்னா அப்படின்னா சீன் வரும், ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்தீங்கன்னா பீன் வரும், சி பை பீன் இருக்கும். அப்போ ஒன் பை ஆறுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, ஒன் பை சி பை பியை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. சி பை பி மேலே போச்சுன்னா என்ன ஆகும், பி பை சின்னு மாறிடும். ஓகேங்களா, ஸோ பி பை சி ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, பி பை சின்ற ஆப்ஷன் இல்லை, சி பை பி தான் இருக்கு. அப்போ ஏன்றத முதல் உறுப்பாகவும் பீன்றத ரெண்டாவது உறுப்பாகவும் எடுத்து ஆறுக்கு பதிலாக பி பை ஏன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறாங்க, அது மேலே போகும்போது ஏ பை பியாக மாறிடுது. ஓகேங்களா, இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் கேள்வி, லாஸ்ட் கேள்வி என்ன சொல்றாங்க, 0.12, 0.24, 0.48 என்ற தொடர் வரிசையில் பொது விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்கு, இதில் வந்து பார்த்தோம்னா தொடர் கொடுத்துட்டாங்க, தொடர் கொடுத்துட்டு பொது விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பொதுவாக பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம், சார் ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. ஓகேங்களா, ஸோ செகண்ட் டேர்ம் இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பொது விகிதம் கிடைக்கும். ஓகேங்களா, சரி சரி, இந்த கேள்வியில பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேள்வி நான் செய்ய போறது கிடையாது, இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பொது விகிதம் கண்டுபிடிக்கிற சம்பந்தமா வந்து நிறைய கேள்விகள் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த கேள்வியில பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் செய்ய போறது கிடையாது, நீங்க தான் செய்ய போறீங்க. ஓகேங்களா, இந்த கேள்விக்கான ஆன்சர் செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர் வந்து சரியான முறையில வந்து பொது விகிதம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத இதன் மூலமா நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா, இன்னைக்கான தேர்வில் மொத்தம் ஐந்து கேள்விகள் பார்த்துருக்கோம், இதுல வந்து ஐந்தாவது கேள்வி அப்படின்றது உங்களோட பயிற்சிக்காக. ஸோ இந்த ஐந்தாவது கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத பொது விகிதம் கண்டுபிடிச்சு நீங்க தான் ஆப்ஷன்ல வந்து போட போறீங்க. ஓகேங்களா, சரிங்க, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு டெஸ்ட் நம்பர் எத்தனை அப்படின்னா, நம்ம வந்து 19வது டெஸ்ட் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 18 டெஸ்ட் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா, தொடர்ந்து பாருங்க, இன்னும் தேர்வுக்கு ஒரு 30 to 35 நாள் தான் இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் நல்லா மட்டும் படிங்க. ஓகேங்களா, ஓகேப்பா, இன்னைக்கு 9வது வகுப்புல பார்த்தா அப்படின்னா சமூக அறிவியல் பாடத்துல உயிர்கோளம் மற்றும் மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படின்ற டாபிக்ல இருந்தோம். அறிவியல்ல பார்த்தா அப்படின்னா
பயன்பாட்டு வேதியியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து இன்னைக்கு கேள்விகள் வந்து இடம்பெற போகுது சரிங்களாப்பா. ஓகே, இந்த தேர்வுல மொத்தம் வந்து நமக்கு வந்து எப்பயும் போல 10 கேள்விகள் இருக்கும் சரிங்களா. அதிரதன் அதுல வந்து ஒரு 10 கேள்வி, அதே மாதிரி ஆரியப்பட்டா அதுல ஒரு 5 க்வெஸ்சன்ஸ், மொத்தம் வந்து நமக்கு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து இடம்பெறும் சரிங்களா. மொத்தம் ஒரு நாளைக்கு 25 கேள்விகள் நம்ம மொத்தமா டெஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து மட்டும் பாருங்க ஓகேங்களாப்பா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ள போயிடலாம் பாருங்க. ஓகேவா, தாவர உண்ணிகளையும் ஊன் உண்ணிகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடியவை எவை, எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களாப்பா. அதாவது தாவர உண்ணிகளையும் உண்ணும் சரிங்களா, தாவர உண்ணிகளையும் உண்ணும், அதே மாதிரி ஊன் உண்ணிகளையும் வந்து சாப்பாடாக சாப்பிடக்கூடிய விலங்குகள் வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்னு அதனுடைய அந்த ஃபுட் அதை எடுத்துக்கிறத பொறுத்து வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த விலங்குகளை பூராமே நம்ம வந்து அந்த படிநிலைகளை வந்து பிரிக்கிறோம் சரிங்களா. இப்ப வந்து முதல் நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வெறுமனே பார்த்தா அப்படின்னா தாவரத்தை மட்டும் சரிங்களா, தாவர உண்ணிகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் நிலை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி இரண்டாம் நிலை பார்த்தா அப்படின்னா ஊன் உண்ணிகள் சரிங்களா, முதல் நிலை வந்து தாவர உண்ணிகள், இரண்டாம் நிலை வந்து ஊன் உண்ணிகள் சரிங்களா. இந்த மூன்றாம் நிலை இருக்கு பாருங்களா, இந்த மூன்றாம் நிலை தான் தாவர உண்ணிகளையும் ஊன் உண்ணிகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடியது சரிங்களா. அப்ப க்வெஸ்சன் நம்பர் ஒன்னுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை அப்படின்றதா நமக்கு வந்து சரியான விடை சரிங்களா. நமக்கு வந்து முதல் நிலைக்கு வந்து நமக்கு தெரியும், நமக்கு வந்து மானு சரிங்களா, மானு பசு சரிங்களா, அந்த மாதிரி ஆடு இதெல்லாமே முதல் நிலை தாவர உண்ணிகள் அப்படின்னா. இரண்டாம் நிலை பார்த்தா அப்படின்னா ஊன் உண்ணிகளை மட்டும்தான் சாப்பிடும், குறிப்பா பார்த்தா அப்படின்னா சிங்கம் பாம்பு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்ப பாத்துக்கணும் மூன்றாம் நிலை அப்படின்றது பார்த்தோம்னா குறிப்பு நமக்கு வந்து இந்த நாய் அதே மாதிரி காகம் இது எல்லாமே பார்த்தோம்னா என்ன நிலைப்பா, அதெல்லாம் மூன்றாம் நிலை. ஏன்னா அது வந்து தாவர உண்ணிகளையும் சாப்பிடும் ஊன் உண்ணிகளையும் வந்து நமக்கு வந்து சாப்பிடும் ஓகேங்களாப்பா. ஓகே, அப்ப க்வெஸ்சன் நம்பர் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது க்வெஸ்சனு, சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள கரிம மற்றும் கரிமம் அற்ற பொருள்களின் பரவலுக்கும் சுழற்சிக்கும் உதவுவது எது அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க. நம்ம வந்து இந்த சூழ்நிலை மண்டலம் வந்து படிச்சிருப்பீங்க சரிங்களா, ஈஸியானதுதான். சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள கரிம மற்றும் கரிமம் அற்ற பொருள்களுக்கு பரவலுக்கும் சுழற்சிக்கும் உதவுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களாப்பா. ஆற்றல் மட்டம் சரிங்களா, க்வெஸ்சன் நம்பர் ரெண்டுக்கு ஆப்ஷன் ஏ ஆற்றல் மட்டம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நமக்கு இந்த உணவு சங்கிலி சரிங்களா, இந்த உணவு சங்கிலி ஒன்று வந்து அதாவது எப்படி சொல்றது, இப்போ நமக்கு வந்து இந்த புல்லு வந்து என்ன சாப்பிடும், புல்லை வந்துட்டு எலி சாப்பிடும், எலியை வந்து பாம்பு சாப்பிடும் அப்படின்னு அந்த ஒரு அந்த உணவு சங்கிலியை வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. அதான் அந்த அதே மாதிரி தான் ஓகேங்களாப்பா. க்வெஸ்சன் நம்பர் ரெண்டுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க, எந்த பரந்த தாழ்நிலை பகுதியானது பெரும்பாலும் உறைந்தே காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு வந்துட்டு பகுதிகள் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து பாலைவன பல்லுயிர் தொகுதி, மிதவெப்ப மண்டல தொகுதி, தூந்திர பல்லுயிர் தொகுதி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. நமக்கு பாலைவனங்கள்லாம் என்னன்னு தெரியும் நமக்கு சரிங்களா. நமக்கு வந்து மணல் மணல் சார்ந்த பகுதி அதே மாதிரி இருக்கிறது தான் நமக்கு பாலைவன பகுதி. நமக்கு வெப்பமண்டல பகுதி நமக்கு தெரியும் சரிங்களா. பெரும்பாலும் பார்த்தா அப்படின்னா நமக்கு அந்த புவிமைய கோடு வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதியாக தான் நமக்கு வந்து இருக்கு சரிங்களா. அந்த 0 டிகிரி சரிங்களா, புவி மைய ரேகை அல்லது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா அப்படின்னா அது வெப்பமண்டல பகுதியாக தான் இருக்குது சரிங்களா. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த பரந்த தாழ்நிலை பகுதியானது பெரும்பாலும் உறைந்தே காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உறைந்தே அப்படின்னா பனிக்கட்டி மாதிரி சரிங்களா, உறைந்தே காணப்படக்கூடியது பார்த்தோம்னா தூந்திர பல்லுயிர் தொகுதி தான் நமக்கு வந்துட்டு உறைந்தே தாழ்நிலை, அதாவது இப்போ நமக்கு காணப்படக்கூடிய தாழ்நிலை பகுதியானது பெரும்பாலும் உறைந்தே வந்து காணப்படக்கூடிய பகுதி வந்துட்டு தூந்திர பல்லுயிர் தொகுதி தான் சரிங்களா. க்வெஸ்சன் நம்பர் மூணுக்கு ஆப்ஷன் சி. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து இந்த நிலப்பகுதியை வந்து பார்த்தோம்னா வெற்று நிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. வெற்று நிலப்பகுதியாகவும் இதான் இருக்குது. அதே மாதிரி தரிசு நிலப்பகுதி சரிங்களா, தரிசாகவும் பெரும்பாலும் வந்துட்டு இந்த தூந்திர பல்லுயிர் தொகுதி தான் வந்து நமக்கு வந்து இருக்குது சரிங்களாப்பா. க்வெஸ்சன் நம்பர் மூணுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க, இந்தியா முதல் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய ஆண்டு சரிங்களா. நமக்கு வந்து நல்லா கேட்கணும், நமக்கு வந்து முதல் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்த நாடு அப்படின்ற கேள்விக்கும் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றதுக்கும் நமக்கு வந்து நிறைய வித்தியாசங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தொகை எப்போ வந்து கணக்கெடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க சரிங்களாப்பா. எந்த வருஷம்ப்பா, 1872 தான் சரிங்களா. 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மேயோ பிரபு வந்து மேற்கொண்டாரு சரிங்களா. மேயோ பிரபு வந்து மேற்கொண்டாரு. ஆனா முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1881 நம்மளுடைய
ரிப்பன் பிரபு தான் வந்து முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்துட்டு நம்ம வந்து பண்ணியிருப்பாரு. சரிங்களா, வித்தியாசம் கேள்விகள் வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன கேட்காங்க, இந்தியா முதல் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய ஆண்டு வந்து 1872. சரிங்களா, ஆனால் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1881. ரிப்பன் பிரபு வந்து அதை வந்து மேற்கொண்டாரு. ஓகேங்களாப்பா, அதனால அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஓகே. குவஸ்டின் நம்பர் 4 ஆப்ஷன் பி பாம்பே. சரிங்களா, அதே மாதிரி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேயர் பிரபு, கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்த்துடலாம். ஓகேப்பா, அஞ்சாவது குவஸ்டின் பாருங்க. குவஸ்டின் நம்பர் 5, மூலப்பொருட்களை பூமியிலிருந்து பெரும் தொழில் நிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா, முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, நம்ம இந்த மூலப்பொருள்கள் சரிங்களா, அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை பூமியிலிருந்து பெறக்கூடியது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா முதல் நிலை தொழில் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நமக்கு வந்து தேன் எடுத்தல், சரிங்களா, தேன் எடுக்கிறது, அதே மாதிரி கிழங்கு எடுக்கிறது, சரிங்களா, கிழங்கு விளைவிக்கிறது அதை எடுக்கிறது, அதே மாதிரி பருத்தி உற்பத்தி, உற்பத்தி பண்ணுறது எல்லாமே, சரிங்களா, உற்பத்தி பண்ணுறது, அதே மாதிரி சுரங்க தொழில், சரிங்களா, சுரங்கம் அந்த வெட்டி எடுக்கிறது, அது எல்லாமே இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முதல்நிலை தொழில் தான் வந்து வரும். சரிங்களா, அதாவது தான் மூலப்பொருள்களை பூமியிலிருந்து பெறக்கூடிய தொழில்நிலை தான் முதல்நிலை அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இரண்டாம் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் நிலையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை, சரிங்களா, அதை வந்து அதனுடைய தன்மையை மாற்றி நமக்கு வந்து சொல்லியிருப்பேன். முதலே நமக்கு வந்து பருத்தி இருக்குது அப்படின்னா பருத்தி வந்து விளைவிச்சு அதை எடுக்கிறது வந்துட்டு அது வந்து முதல்நிலை. சரிங்களா, அந்த பருத்தியை கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி கொண்டு போய் அதை வந்து நூலாகவோ இல்லை ஒரு ஆடையாகவோ மாற்றுறது பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்ன, அது ஃபேக்ட்ரிஸ் கொண்டு போய் அதை கொண்டதுதான் இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா, அதே தான் இங்கேயும். சரிங்களா, இரண்டாம் நிலை தொழில் வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து போயிடும். அதே மாதிரி மூன்றாம் நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் நிலைக்கு வந்து என்னப்பா, மூன்றாம் நிலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சேவைகள் துறை தான், சேவை துறை தான் மூன்றாம் நிலை துறை அப்படின்னு தொழில் வந்து அழைக்கப்படுகிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவில் அதிகப்படியான வருமானங்களை தரக்கூடிய துறையாகவும் இதுதான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேவைகள் துறை தான் நமக்கு வந்து இருக்குது, அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, குவஸ்டின் நம்பர் 5 ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அதாவது மூலப்பொருள் பொருள்களை பூமியிலிருந்து பெறும் தொழில்நிலை எது அப்படின்னு கேட்குறாங்க, முதல் நிலை தொழில் தான். சரிங்களாப்பா, ஓகே. நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள். குவஸ்டின் நம்பர் 6, அமிலமலைக்கு காரணமான வாயுக்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அமிலமலைக்கு வந்து எந்த வாயு வந்து காரணம் இல்லாது பொருத்தமற்றதாக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு கந்தகம் டை ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து நமக்கு வந்து பொருந்தாதது எது, பொருத்தமற்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா அமிலமலைக்கு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான். சரிங்களா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான். மித்தபடி வந்து அந்த கந்தக டை ஆக்சைடு, ஹைட்ராக்சன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா அமிலமலைக்கு முக்கிய அமிலமலை வர வைக்கிறதுக்கு முக்கியமான வாயுக்களாக வந்துட்டு இந்த கந்தக டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே நமக்கு வந்து செயல்படுகிறது. சரிங்களாப்பா, சரிப்பா, ஓகே. அப்போ குவஸ்டின் நம்பர் 6 வந்து ஆப்ஷன் பாம்பே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிஹெச் மதிப்பு, தூய மலை நல்ல மலைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஹெச் மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 5.6. இதே பார்த்தோம் அப்படின்னா அமிலமலைக்கு, சரிங்களா, அமிலமலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5.6 கீழே போச்சுன்னு வச்சுங்களேன், அதை வந்து அமிலமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஹெச் மதிப்பு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. சரிங்களா, தூய மலையோட பிஹெச் மதிப்பு 5.6, அமிலமலையோட பிஹெச் மதிப்பு 5.6 கீழே போகும்போது. அதே மாதிரி 5.6 வந்துட்டு காஃபிக்கும் எவ்வளோதான் பார்த்தோம் அப்படின்னா காஃபிக்கும் பிஹெச் மதிப்பு வந்துட்டு 5.6 தான். சரிங்களாப்பா, ஓகே. அதையும் வந்து நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து குவஸ்டின் நம்பர் 6 வந்து ஆப்ஷன் பாம்பே தான், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொருந்தாதான் இருக்குது. நமக்கு வந்து இன்னொரு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஓசோன் சிதைவு. சரிங்களா, ஓசோன் சிதைவுக்கு வந்து காரணமான வாயுக்கள் எது எது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, குளோரோ ஃப்ளோரோ கார்பன். சரிங்களா, நமக்கு வந்து நமக்கு வீட்டில் வச்சிருக்க ஃப்ரிட்ஜிலலாம் அதிகமாக இருக்கக்கூடியது இதுதான். சரிங்களா, அதுதான் வெளியிடக்கூடியது சிஎஃப்சி. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹைட்ரோப்ரோகார்பன். சரிங்களா, ஹைட்ரோ ப்ரோ கார்பன் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓசோன் சிதைவுக்கு காரணமான ஒரு வாயுவாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மீத்தேல் ப்ரோமைட்டு. சரிங்களா, மீத்தேல்
புரமைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யும்பா, அதுவுமே நமக்கு வந்து ஓசோன் சிதைவுக்கு காரணமாக முக்கியமான வாயுவாக தான் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களாப்பா, இந்த ஓசோன் சிதைவு ஓசோன் படலம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரோட்டோஸ்பியர்ல வந்து இருக்கும். சரிங்களா, ஸ்ட்ரோட்டோஸ்பியர்ல வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதுல வந்து பார்த்தோம்னா 19 கிலோமீட்டர் டு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இதுல இடையில வந்து அந்த ஓசோன் படலம் வந்து இருக்கும். அந்த ஓசோன் சிதைவுக்கு முக்கியமான காரணமானது சிஎஃப்சி, ஹைட்ரோப்ரோகார்பன், அதே மாதிரி மீத்தேல் புரோமைட் அப்படின்றது நமக்கு முக்கியமான வாயுக்களாக வந்து இருக்கு. சரிங்களா, இங்க வந்து அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள் பொருத்தமற்ற இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் நமக்கு வந்து பொருத்தமற்றதா இருக்குது. மித்த கந்தக டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள். சரிங்களா, க்வெஸ்சன் நம்பர் 6 ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 7வது கேள்வி பாருங்க. மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி நோயாளிகளை உணர்வுளக்க செய்யும் மயக்க மருந்து எது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, மைய மருந்து நமக்கு வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை பெரும்பாலும் தாக்கி நோயாளிகளை உணர்வுளக்க செய்யக்கூடிய மருந்து எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த குளோரோஃபார்மு, அதே மாதிரி அயோடோஃபார்மு, இந்த நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த டையத்தில் ஈதர், இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து மயக்க மூட்டிகள் தான். இது எல்லாமே மயக்க மருந்து தான், ஒவ்வொரு வகையான மயக்க மருந்து தான். இதுல வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம குளோரோஃபார்ம் நமக்கு தெரியும். நமக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த அறிவியல் ஆய்வுக்கூடங்கள்லாம் பார்த்தா அப்படின்னா அந்த குளோரோஃபார்ம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ரியாக்ஷன் அந்த தண்ணியில் வச்சு லைட்டாக இது பண்ணி நம்ம அந்த ஆவியை வந்து வச்சாலே வந்து என்ன செஞ்சிருவான், நமக்கு வந்து மயக்கம் வந்துடும். சரிங்களா, நிறைய படங்களில் கூட பார்த்துருப்பீங்க குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நமக்கு கவர்மெண்ட்ஸ் மாத்திரையெல்லாம் பார்த்தா அப்படின்னா நிறைய மாத்திரைகள் வந்து நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கணும், நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன தான் இது பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மருந்தை வந்து பார்த்தா அப்படின்னா டாக்டர்ஸ் வந்துட்டு தடை பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தடை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நோயாளிகளுக்கு நிறைய பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள், சரிங்களா, நரம்புகள் பூராமையும் செயலுக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியதான் அந்த டைஎத்தில் ஈத்தர். சரிங்களா, நம்ம ஆய்வுக்கூடங்கள்ல இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு பிளிப்கார்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஆபத்து விளைவிக்கக்கூடியது எல்லாமே பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, டாக்டர் சஜஷன் பண்ணினாலுமே நமக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றதுல வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தர மாட்டாங்க. சரிங்களாப்பா, ஓகே. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இந்த அயோடோஃபார்ம் அப்படின்றதும் பார்த்தா அப்படின்னா அதுவுமே பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து மயக்க மருந்து தான். இந்த மயக்க மருந்து பார்த்தா அப்படின்னா இது ஒரு கிருமி நாசினியாகவும் திகழப்படுகிறது. சரிங்களா, அயோடோஃபார்ம் வந்துட்டு கிருமி நாசினியாகவும் வந்து திகழப்படுகிறது. அதே மாதிரி இந்த நைட்ரஸ் ஆக்சைடு பெரும்பாலும் நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் நமக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுதான் பார்த்தா அப்படின்னா பாதுகாப்பான மயக்க மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு வந்துட்டு பாதுகாப்பான மயக்க மருந்து அப்படின்னு நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நிறமற்ற மனமற்ற வாயு. சரிங்களா, இதுக்கு எந்த வித நிறமோ இல்லை மனமோ வந்து இருக்காது. இதுதான் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு தான் பாதுகாப்பான ஒரு மயக்க மருந்தாக இருக்குது. சரிங்களா, நமக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நிறைய வந்து இந்த வலி நிவாரணிகள் மயக்க மருந்துகள் நிறைய இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா இந்த மயக்க மருந்து பார்த்தா அப்படின்னா பாதுகாப்பான ஒரு மயக்க மருந்தாக இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 7 ஆப்ஷன் டி மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி நோயாளிகளை உணர்வுக்க செய்யும் மயக்க மருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா டை எத்தில் ஈத்தர். சரிங்களாப்பா, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 8. சரிப்பா பாருங்க, பென்சிலின் என்ற நுண்ணுயிரி மருந்தை பென்சிலின் நோனோட்டம் சரிங்களா என்ற பூஞ்சையிலிருந்து 1939 அலெக்சாண்டர் பிலிம் வந்து பிரித்தெடுத்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க. கரெக்டு தான். அதாவது பார்த்தோம்னா பென்சிலினை வந்து கண்டுபிடிச்சது எதுல இருந்து, நோனோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல பூஞ்சையிலிருந்து அலெக்சாண்டர் வந்து பிரித்து எடுத்தாரு. சரிதான், ஆனால் 1939 கிடையாது, 1929. அப்ப இந்த இடத்துல வந்து தவறா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம் பாருங்க, பென்சிலின் அதிசய மருந்து அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை வந்து சரிதான், பென்சிலின் வந்து பார்த்தா அப்படின்னா அதிசய மருந்து அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி மருந்துகளின் ராணி நமக்கு வந்து அடிக்கடி நமக்கு தேர்வுகளில் கேட்டக்கூடிய ஒரு க்வெஸ்சன் எதுன்னு பார்த்தோம்னா மருந்துகளின் ராணி
காணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பென்சிலின் தான், சரிங்களா. அப்ப கூற்று வந்து தவறா கொடுத்துருக்காங்க, காரணம் வந்து சரி, சரிங்களா. கூற்று வந்து சரியா கொடுத்துருக்காங்க, காரணம் வந்து தவறு, ஆப்ஷன் டி. கூற்று சரி, கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி, ஆப்ஷன் சி ல வந்து இருக்கு, சரிங்களா. க்வெஸ்சன் நம்பர் 8க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. சரிப்பா, நமக்கு சரியான கூற்றை காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்க, செயற்கை கதிர் இயக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்கரோல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஹென்றி பெக்கரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2வது பாருங்க. ஹைட்ரஜன் 3 என்ற ஐசோடோப்பு மனித உடலில் உள்ள நீரின் அளவை வந்து அறிய பயன்படுகிறது. இது வந்து சரிதான். ஹைட்ரஜன் 3 பார்த்தா அப்படின்னா ஐசோடோப்பு, அந்த ஹைட்ரஜன் 3 என்ற ஐசோடோப்பு மனித உடல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து நீர் அளவு வந்து இருக்கு அப்படின்றத அளக்கிறது வந்து பயன்படுகிறது, சரிங்களா. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து அலைவோம், சரிங்களா. ஹைட்ரஜன் அப்படின்னு அந்த நீர், நீர் சம்பந்தமான இதை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து பாத்துக்கணும், சரிங்களா. நமக்கு வந்து ரேடியம் போலோனியத்தை கண்டுபிடித்தவர் வந்து மேரி கியூரி அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுவுமே சரிதான், சரிங்களா. அதுக்காக தான் பார்த்தா அவங்க வந்துட்டு நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, சரிங்களா. ஓகே, கதிரியக்கத்தை, கதிரியக்கம் அப்படின்ற சொல்லை வந்து கண்டறிந்தவர் வந்து ஹென்றி பெக்கரல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கதிரியக்கம் அப்படின்ற சொல்லை வந்து உருவாக்கியவர் வந்து ஹென்றி பெக்கரல் வந்து கிடையாது, சரிங்களா. அதுவும் வந்து நமக்கு வந்து தவறாதான் கொடுத்துருக்காங்க. ஹென்றி பெக்கரல் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, செயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டறிந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நமக்கு ஐரிஸ் கியூரி அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, சரிங்களா. ஐரிஸ் கியூரி, ஓகேங்களா. அப்ப ஒண்ணு வந்து தவறா கொடுத்துருக்காங்க, ரெண்டு சரின்னு பார்த்தாச்சு, மூணும் சரின்னு பார்த்தாச்சு, சரிங்களா. 4வது பாருங்க, கதிரியக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஹென்றி பெக்கரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேரி கியூரியும் ஐரிஸ் கியூரியும் தான் பார்த்தா அப்படின்னா இந்த கதிரியக்கம் அப்படின்ற சொல்ல வந்து உருவாக்கி அது நிறைய வந்து கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப இதுவுமே நமக்கு வந்து தவறாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்ப ரெண்டு மூணு மட்டும் தான் நமக்கு சரின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியான கூற்று மட்டும்தான் கேட்கிறாங்க. சரியானது பார்த்தா அப்படின்னா ரெண்டு மூணு மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் சில வந்து நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கு, ஓகேங்களா. க்வெஸ்சன் நம்பர் 9க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 10வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி பாருங்க. பொறுத்துக, மருந்து அதனுடைய மூலம், சரிங்களா. இது வந்து ஒரு முக்கியமானதுப்பா, சரிங்களா. முக்கியமான கேள்வி, மருந்து அதனுடைய மூலங்களை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு, சரிங்களா. குயினைன் மருந்துடைய மூலம் பார்த்தா அப்படின்னா திரவ ஃபாராஃபின் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. சாரி, தாவரம், சரிங்களா. குயினைன் அப்படின்றது ஒரு வகையான தாவரம் தான். அந்த தாவரத்திலிருந்து தான் குயினைன் அப்படின்ற மருந்து வந்து நமக்கு வந்து கிடைக்குது, சரிங்களா. அதே மாதிரி ரசாயன தொகுப்பு ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரசாயன மருந்து தான், ரசாயன தொகுப்பு தான் ஆஸ்பிரின் மூலம், அதனுடைய மூலம், ஓகேங்களா. அப்ப 1, 3. அடுத்து பார்த்தோம்னா விலங்கு, சரிங்களா. விலங்கு வந்து இந்த ஹேபரின், இது நமக்கு தெரிஞ்சதான், சரிங்களா. ஹேபரின்ல இருந்தா வந்து நமக்கு விலங்கு மருந்து பொருட்கள் வந்து நிறைய கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கனிமம் பார்த்தா அப்படின்னா திரவ ஃபாராஃபின் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அப்ப 1, 3, 4, 2 ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 10க்கு ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு சரியானுடையா இருக்குது, ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து தெருவில் ஒரு 10 கேள்வி வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா. தொடர்ந்து மட்டும் பாருங்க, கண்டிப்பா நம்மளுடைய கேள்விகள் பார்த்தா அப்படின்னா நமக்கு தேர்வு நோட்கில், சரிங்களா. நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஒவ்வொரு பாடத்திலிருந்து 6வதுலேருந்து ஒவ்வொரு பாடத்திலிருந்து தான், முக்கியமான பாடத்திலிருந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய குரூப் 4லையும் சரி, அடுத்து வரக்கூடிய குரூப் 2, 2A சரி, நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது, ஓகேங்களா. தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.